ஐஷுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 15/1/2022 சனிக்கிழமை பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டுப் பொங்கலானது வருது. விவசாயத்தில் உழவர்களுக்கு பக்க பலமாக நின்ற மற்ற உயிரினங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு, குறிப்பாக கால்நடைகளை வழிபடும் பொருட்டு கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் தான் இந்த மாட்டுப் பொங்கல். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள், அதாவது முதல் நாள் போகி, மறுநாள் வீட்டுப் பொங்கல், அதற்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு பொங்கல் வைக்க உகந்த நேரம் எது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாட்டுப் பொங்கல் அன்று உழவர்களுக்கு பெரும் துணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைத்து கோ பூஜை செய்து வழிபாடு செய்வது உண்டு. இதை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்துல பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அதை தவறவிட்டவர்கள் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கக்கூடிய நல்ல கௌரி நல்ல நேரத்துல பொங்கல் வைத்து வழிபாடுகளை செய்ய வேண்டும். இந்த மாட்டுப் பொங்கல் நாள் அன்று காலை வேளையில சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அங்கு நந்தியம்பெருமானுக்கு உணவாள் மாலை, பண மாலை, பூ மாலை, சந்தன மாலை, ஏலக்காய் மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை, பழ மாலை என எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியம்பெருமானை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை அந்த நேரத்துல வழிபடுவது ரொம்பவே நல்லது. அப்போது நந்தி படிகம் பாடினால் நன்மைகள் பல கிடைக்கும், வளங்களானது நம்மை வந்து சேரும். மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவை போற்றும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு நிகழ்வானது நடைபெறுகிறது. இந்த ஆண்டு பல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நம்மளால ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியாது. அந்த வழிபாட்டை நந்தியம்பெருமானை நினைத்து வீட்டிலேயே நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. இது தமிழர்களுடைய திருநாள். பண்டைய காலத்திலிருந்து தமிழக மக்களால் பாரம்பரியமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகையானது ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மாட்டு என்ற தமிழ் வார்த்தை காளை மாட்டை குறிக்கிறது. அதனாலதான் அதற்கு மாட்டு பொங்கல் என்ற பெயர் வந்தது. கால்நடைகளுக்கு, குறிப்பாக காளை மாடுகளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விழாவாகவே இந்த திருவிழாவானது பார்க்கப்படுகின்றது. விவசாய பணிகளில் காளை மாடுகளுக்கு தான் அதிகமான பங்கு உண்டு. உழவு செய்வதற்கும் ஏற்பூட்டுவதற்கும் வண்டியில் மாடை பூட்டுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த காளை மாட்டை நம்ம இன்னைக்கு வணங்கும் பொருட்டு தான் இந்த பொங்கலை வைக்கின்றோம். இந்த மாட்டுப் பொங்கல் அன்று மக்கள் தங்களுடைய சாதி மதம் போன்ற வேற்றுமைகளை மறந்து ஒன்று கூடி புதிய அறுவடைக்கு நன்றி கூறியும் புதிய ஆண்டை வரவேற்றும் கொண்டாடுவர். மாட்டுப் பொங்கல் தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்படக்கூடிய விழா கிடையாது. மாறாக இந்த கால்நடையை யாரெல்லாம், எந்த விவசாயியெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு திருவிழா. மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து மிக அழகாக அலங்கரித்து வைப்பார்கள். பின் வீட்டு முன்பக்கமாக பல வண்ண கோலங்களை வரைந்து அழகுபடுத்துவார்கள். பொங்கல் விழாவின் முதல் நாளில் நெற்கதிர்களின் படங்களை வரைவார்கள். இரண்டாவது நாள் அன்று சூரியன் மற்றும் கடவுள் படங்களை வரையக்கூடிய பழக்கம் உண்டு. மாட்டுப் பொங்கல் அன்று காளை மாடு மற்றும் மற்ற கால்நடைகளுடைய படங்களை வரைந்து இந்த விழாவை கொண்டாடுவார்கள். இந்த நாளன்று மக்கள், குறிப்பாக விவசாயிகள், தங்கள் கால்நடைகள் மற்றும் மாடுகளை சுத்தம் செய்வார்கள். பின் அவற்றின் கொம்புகளில் பல வண்ணங்களை தீட்டி அலங்கரிப்பார்கள். கொம்புகளின் உச்சியில் உலோகத்தலான சிறு சிறு தொப்பிகளை அணிவிப்பார்கள். அதோடு கால்நடைகளுக்கு மலர் மாலைகளை அணிவித்து அவற்றின் கழுத்தில் மணிகளை கட்டுவர். மேலும் பல வண்ண போர்வைகளை அவற்றின் மீது விரித்து போடுவார்கள்.
காளை மாடுகள் மற்றும் கால்நடைகளை அலங்கரித்த பின்பு அவற்றின் உரிமையாளர் மஞ்சள் குங்குமம் மற்றும் மாவிளை கலந்த தண்ணீரை அவற்றின் மீது தெளிப்பார்கள். பின் அவற்றை எல்லா தீமைகளிலிருந்து காக்குமாறு இறைவனிடம் மன்றாடுவார்கள். குறிப்பாக தங்களது கால்நடைகள் பெருக வேண்டும் என்று கிருஷ்ணரை மற்றும் இந்திரனை போன்ற தெய்வங்களை வழிபடுவார்கள். அதன்பின் கால்நடைகளின் முன் நெற்றி மற்றும் கால்களை தொட்டு கால்நடைகளை வழிபடுவார்கள். இறுதியாக அவற்றிற்கு ஆரத்தி எடுப்பார்கள். அடுத்ததாக மாட்டு பொங்கல் அன்று மக்கள் மிகவும் சிறப்பான முறையில சர்க்கரை பொங்கலை சமைப்பார்கள். அரிசி, பாசிப்பருப்பு, காய்ந்த பழங்கள் மற்றும் வெள்ளம் கலந்த இனிப்பான சுவையான பொங்கலை சமைத்து அந்த கால்நடைகளுக்கு முதல்ல கொடுப்பார்கள். அதற்கு பிறகு தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து தாங்களும் அந்த பிரசாதத்தை உண்டு இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். இந்த மாட்டு பொங்கல் அன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு. இது வீர விளையாட்டாகும். மாட்டு பொங்கல் அன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமங்களில் இந்த இரண்டு விளையாட்டுகளும் மிகவும் உற்சாகமாக நடைபெறும். இதை வீர விளையாட்டு அப்படின்னே சொல்லுவோம். நன்றாக பயிற்சி கொடுக்கப்பட்ட காளைகள் வாடி வாசலிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு சீறிக்கொண்டு பாய்ந்து ஓடி வரும். அப்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவற்றை பிடித்து அவற்றின் கொம்புகளில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பணத்தை எடுப்பார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டானது மாட்டு பொங்கல் அன்று ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த நாளில் இது போன்ற பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு கொடுத்து அவைகளுக்கு நன்றி தெரிவித்து இந்த நாளை அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். இது விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விழாவாகவே பார்க்கப்படுகின்றது. அதனால் இந்த நாளில் சொன்ன நேரத்தில் பொங்கல் வைத்து உங்களுடைய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்து அவற்றை போற்றி பேணி காப்போம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.